சாண்ட்விச் வந்து வெஜ்ஜில் செஞ்சு பார்த்துருப்பீங்க, எக்கில் செஞ்சு பார்த்துருப்பீங்க, சிக்கனில் கூட வச்சு செஞ்சு பார்த்துருப்பீங்க, காடை காடையில் வச்சு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? மட்டன் பிரான் ஃபிஷ் எல்லாமே தான் இருக்கும் அதுல. நாங்க வந்து காடையில சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு, செய்யலாமா? அப்படியே நீ கீழே உட்காந்துக்கோ, எப்படி செய்யறதுன்னு மட்டும் பாத்துட்டே இரு, சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். சோ எண்ணெய் சூடாயிடுச்சு, அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். சூடு அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன், புகை பயங்கரமா எடுத்துரும். நீதான் அவசரப்படுற சாப்பிடுறதுக்கு, வச்சுட்டுமா? சரி, இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாப்போமா. இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னு நல்லா இந்த லேயர் லேயராக வரும், அப்படியே அழகாக பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். நம்ம சூடாக இருக்கும் போது இதை பிரித்து வச்சுக்கலாம் தனித்தனியாக, அழகாக வருது இப்பயே. நம்ம அந்த கிரில்ல வச்சு பண்ணுறப்ப இன்னும் நல்லாவே சூப்பராக வெந்துடும். இந்த காலை கொஞ்சம் அப்படியே ஓரமாக தள்ளு, சொல்கிற பேச்சு கேட்கணும். இந்த காடை சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேது ஹர்ஷா. இங்கே பாருங்க, நல்லா வெந்திருக்கு ஹர்ஷா. இந்த எலும்பு என்ன பண்ணலாம், சூப் வச்சு குடிச்சிடலாமா? எனக்கு ஒரு உப்பு டேஸ்ட் பண்ணது, ஒரு காடை. உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா? காரம் அடுத்தது நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு ஆனியன் கேப்சிகம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போறோம். தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். போட்டுடலாமா? போ. அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஒரு பெரிய ஆனியன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். அடுத்தது கேப்சிகம் போட்டுக்கலாம். ஒரு 1.5 கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது நம்ம காடையை நல்லா வேக வச்சு பிச்சு பிச்சு போட்டாச்சு, பிச்சு போட்ட காடையை உள்ளே போட்டுடலாமா? கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல, கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டாச்சுடா, காட்டுனா என்ன காட்டுறது? கறி பாக்குறியா? எட்டி பாரு, கறி போட்டதுமே கரெக்டா வந்துரு, மற்ற டைம்லாம் வரவே வராது கிட்ட. சாப்பிடு அப்படியே. சூடா இருக்கா? அடுத்தது கொஞ்சமா மயோனைஸ் போட்டுக்கலாம்.
அடுத்து கொஞ்சமா ரெட் chili sauce வந்து கலந்துக்கலாம் அடுத்து பெப்பர் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் बटर वे ग्रिल बॉक्स வந்து இப்ப ப்ரீ ஹீட் ஆயிச்சு இப்ப நம்ம அடுத்து வந்து பிரெட் எடுத்து வச்சிரலாம் உள்ள ब्रेड வச்சிரலாமா चीस अब तुवि मेल पटको साप सूपर अच्छा उद सूडल நாங்க இப்ப காடை சாண்ட்விச் சமையா செஞ்சிட்டோம் அதாவது grilled காடை சாண்ட்விச் சமையா சாப்பிட போறோம் இப்ப இரு நான் ஒரு டேஸ்ட் பண்ணிறேன் தம்பி நீலாம் ஆஃப் தான் சாப்பிடுவே நான்லாம் அந்த ফুল சாண்ட்விச் நாக் அவுட் பண்ண போறேன் பாரு இப்ப நாக் அவுட் பண்ணு ஃபாலோ பண்ணு இவங்க சமையா இருக்கு
ஒரே ஒரு வாய் மட்டும் கடிச்சிட்டு எனக்கு தேவையில்லைன்னு போயிட்டே இருப்பான். அதனாலதான் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும் அப்படின்றதுனாலதான் வந்து காடை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பிரெட்டுக்குள்ள காடை நல்லா ஃப்ரை பண்ணி உள்ள வச்சு வெங்காயம் கேப்சிகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம ஆசமா இருக்கும். உண்மையா சீரியஸா எல்லாரும் வந்து வெஜ்ல சாண்ட்விச் செஞ்சு பார்த்துருப்பீங்க, எக்ல செஞ்சிருப்பீங்க, ஏன் சிக்கன்ல கூட செஞ்சிருப்பீங்க. காடையில ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும் உண்மையாவே. இன்னைக்கு செஞ்ச செம்மையா சாப்பிட்டு முடிக்க போறோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அடுத்தது? அடுத்தது தோசை வேற இருக்கு. ஆமா, மீதி இருக்கிறத அந்த காடையோட லெக் பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அது தனியாக வறுத்து சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக படுத்துவோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது நான் உங்கள் ஆர்டி அண்ட் ஹர்ஷா குட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். பாய் பாய். அப்பயும் விட மாட்டேன்டா. சரி, எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சிட்டியா? ஒன் பை ஒன். ஸோ அடுத்த டிஷ்ல நம்ம பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்டி. என் பேரு